கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வந்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ் ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது காரணம் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு செட்டப்லலாம் மொத்தமாகவே. இதில் வந்து இப்போது நிறைய தொட்டி இருக்குது, ஆனால் இதில் பாதி தொட்டி மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு அந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வரும்போது ஃபிஷஸ் பர்ச்சேஸ் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஃபிஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளோட க்ரே இருக்குது. இது வந்து டெம்பரவரி டேங்க் தான், ஸோ மாற்றணும் இந்த டேங்க்லேருந்து. இது வந்து ரேர் க்ரே இருக்குது. ஸோ இதில் வந்து போலார் இருக்குது, போலார் ஒயிட்டுன்னு நினைக்கிறேன், இது போலார் ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபீமேலு, இது ஒரு ஃபீமேல், ஒரு பேர் நினச்சி தான் வாங்கினேன், பட் அது வந்து ரெண்டுமே ஃபீமேலாக போச்சு. ஸோ அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேர் தான், இது வந்து போலார் ப்ளூ சிக்லெட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கான்விட் சிக்லெட்டையும் பேரட் சிக்லெட்டையும் க்ராஸ் ப்ரீட் பண்ணி வர்றது தான் இந்த போலார் கான்விட் சிக்லெட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பேர் சரியாக தெரில, போலார் கான்விட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது பெருசாக இருக்கிறது வந்து மெயிலு, மேலே நிற்கிறது வந்து ஃபீமேலு. ஸோ இது இப்போ எப்படி கன்ஃபியூஷன்னா, ஃபீமேல் வந்து ஒழுங்கான பேரட் ஷேப்பில் இருக்கும், மெயில் வந்து லைட்டாக பாடி வந்து நீளமாக இருக்கும், முகம் மட்டும் லைட்டாக நீளமாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் கண்டுச்சு. இது இப்போதைக்கு எக்லேயிங் டைம் இல்லை, ஒரு இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக் போகும்போது எக்லே ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கிங் க்ரௌன் டைலோட ஃபீமேல் இருக்குது. ஸோ சைடில் வச்சு பார்த்தா தெரியும், டேங்க் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. கிங் க்ரௌன் டைலோட ஃபீமேல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் நினைக்கிறேன், கிங் க்ரௌன் டைலோட ஃபீமேலு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃப்ளவரான் இருக்குது, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஃப்ளவரான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. இப்போ தான் டேங்க் மாற்றினேன், ஒரு கண்ணாடி தொட்டியில் தான் விட்டுருந்தேன். ஸோ அதில் வந்து வேறு மீன்ன்றதுனால இதை வந்து இதில் விட்டுருக்கேன். ஸோ வெளியே வரமாட்டேங்குது போதைக்கு, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என் கைக்கு நல்லா பழகிருந்துச்சு அந்த கண்ணாடி தொட்டியில் இருக்கும்போது, ஃபாலோ த்ரூலாம் பண்ணோம் கையை. இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால அது ஓவர் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். லைட்டாக ஹம்ப் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு வர்றதுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏஞ்சல் ப்ரீடிங் பேர் இருக்குது. ஸோ இன்னுமே இது ஃபஸ்ட் டைம் எக்லே பண்ணல, ஆனால் ப்ரீடிங் பேர் தான். ஃபீமேல் வந்து கூடிய சீக்கிரம், அதாவது வித்தின் அ மந்த் வந்து ஃபஸ்ட் டைம் எக்லே பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க உள்ளே வந்ததுனால. ஸோ இதை வந்து அப்படியே விட்டுடலாம். இதில் வந்து சிங்கிள் ஜுவல் சீக்கிரம் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் தான். மெயில் வாங்கினேன், மெயிலும் ஃபீமேல் வாங்கினா அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, மெயில் வந்து ரொம்ப சின்னது, ஃபீமேல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் ஃபீமேல் தனியாக விட்டுருக்கேன், இல்லைன்னா இது போட்டு அடிச்சிருது எல்லாத்தையுமே. ஸோ அந்த மெயில் அப்புறமே காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி செட்டப் பண்ணேன், இது வந்து ஒரு பிளான்ட் டேங்க் மாதிரி வச்சுருக்கேன். சீப்ரா இருக்குது, அப்புறம் மிக்ஸ் டாமினேஷன் மாலி இருக்குது. ஸோ அப்புறம் 2 க்ளோடெட்ரா இருக்குது, அதில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று வந்து இந்த பானிக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பானிக்குள்ளே போயிடுச்சு ஒன்று. ஓ இல்லை இல்லை, ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் நிற்குது. அதில் ஒன்றுக்கு என்னென்னா ஐ டிஃபால்ட்டு, ஒரு சைடு மட்டும் இருக்குது, அடி வாங்கியிருக்கு போல், ஒரு சைடு கண் அதுக்கு தெரியாது. ஸோ ஒரு சைடு மட்டும் தான் தெரியும், அதனால் ரெண்டுமே ஒன்றா தான் சுற்றிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டு, இது தண்ணிக்குள்ளே வளரும், தண்ணிக்கு மேலே கொஞ்சம் அப்படியே லைட்டாக இருக்கும். அது வந்து வேலிஸ்னேரியா. ஸோ இதுவும் வேலிஸ்னேரியா. இது வந்து ஒரு புகையான பிளான்ட்டு, டெஸ்டிங்காக வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை, வந்து 3 சிக்லெட் மட்டும் இருக்குது. இந்த டேங்க் வந்து நான் க்ளீன் பண்ணோம், ஆனால் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ டைம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன். ஸோ தண்ணி மாற்றலாம். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா நம்மளோட ஸ்ட்ரிம்ப் இருக்குது. ஸ்ட்ரிம்ப் வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணேன், என்கிட்ட கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னு தெரில, 2 நாளாக ஸ்ட்ரிம்ப் வந்து இறக்குது, நிறைய வந்து ஷெல்லில் வந்து உடைக்குது, ஷெல்லை வந்து இறக்க ஆரம்பிச்சிது. என்னென்னு தெரில, ஓவர் வெயில் படுறதான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஓப்பனில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ வெயில் படுறதான்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபீமேல் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், மெயில் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். இது வந்து செரி ரெட் கிடையாது, இது வந்து ஃபயர் ரெட் தான். செரி ரெட்டோட மெயில் ஃபீமேல் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே ஃபீமேலு, அந்த செடி மேலே ஒட்டிகிட்டு இருக்கிறது ஃபீமேல், கல் மேலே இருக்கிறது ஃபீமேலு, டேங்க்கில் ஒட்டிகிட்ருக்கிறது ஒன்று ஃபீமேல் தான். ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா வளர்ந்ததுன்னா இது கேர் வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து க்ரீன் வாட்டர் தான். ஸோ இதில் வந்து நம்மளோட ஜுவல் சிக்லோட ஃப்ரைஸ் இருக்குது. நான் இது வரைக்கும் ஜுவல் சிக்லோட் ப்ரீடிங் பேர் உங்கள்கிட்ட காமிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு தடவை போட்டிருப்பேன் ப்ரீடிங் பேர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சண்டை போடாமல் இருந்துச்சு, அதனால் ப்ரீடிங் பேர்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது உண்மையான ப்ரீடிங் பேர்னு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட ஜெயின் கரமி. இது வந்து இப்போதைக்கு க்ரூம் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் நல்லா போட்டு க்ரூம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா வளர்ந்துட்டுருக்கு இது வரைக்கும். அடுத்து வந்து இந்த டேங்க்கில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஜுவல் சிக்லெட் தான் இருக்கேங்க, ஜுவல் சிக்லெட் ப்ரீடிங் பேர். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் நினைக்கிறேன், ஃபீமேலு மேல் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரமாட்டார், சாப்பாடு போட்டோன்னா ஓடி வந்துடுவார்.
நான் ஆல்ரெடி காலையிலும் சாயங்காலம் ஃபீட் பண்ணதுனால இப்போ ஃபீட் பண்ண முடியாது. ஸோ தனியாக ஃபீடிங் வீடியோ அப்படி போடுறேன். இது வந்து ஒரு ப்ரீடிங் பேர், இது வரைக்கும் ரெண்டு தடவை ஹேட்ச் பண்ணியிருக்கு. ஒரு தடவை நான் முதல்ல வந்து பார்க்காம விட்டுட்டேன், அது வந்து எக்லே பண்ணியிருக்கேனே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுட்டு போடும்போது குட்டி குட்டியாக ஓடிட்டு இருந்துச்சா, இதான் தெரிஞ்சுது இது கூட குட்டீஸும் இருக்குன்னு. ஸோ அதை எடுத்து மாற்றி விட்டு க்ரூம் பண்ணேன், ஆனால் அது வந்து ஒரு குளிரில் இறந்துருச்சு. அதுக்கடுத்து செகண்ட் பேட்ச் தான் அதில் இருக்க குட்டி. இப்போதைக்கு இதை ரெஸ்ட்டில் இருக்கு, ஏன்னா ஊருக்கு போகும்போது நான் ஃபுட்டு சரியாக போடாதனால இப்போதைக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருக்குது. இன்னும் ஒரு 5 days இல்லை 6 days எக்லே பண்ணிடும்னு நினைக்கிறேன். 15 days கம்ப்ளீட் ஆச்சுன்னா எக்லே பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இது ஒரு பீட்டா, இது வந்து என்ன வெரைட்டின்னு சரியா தெரியல, பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். பாடி வந்து சில்வரு, அடுத்து கோல்டன் ஃபின்ஸு. ஸோ அதனால் வாங்கிட்டேன், வந்து போதைக்கு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கிங் க்ரௌன் டெயில் ஃபீமேல் இருக்குது, காமிக்கிறேன். அதோட ஜோடி தான் கீழே இருந்துச்சு, அது பாருங்கள் கிளியராகவே உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்குது. கிங் க்ரௌன் டெயிலோட அந்த ஃபின் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள், லைட்டாக கிளியராக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒழுங்காக அச்சு எடுக்க முடியல நான் தான் வீடியோ எடுக்கிறதுனால. ஸோ நல்லா ஃப்ளாரிங் பண்ணிவிட்டு ஜம்முன்னு இருக்குது, சூப்பராக அந்த ஃபின்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. சாரி ஒரு நிமிஷம் கை தவறிச்சு. ஸோ நல்லாவே இருக்குது இப்போதைக்கு. இது வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது, ஆனால் கலர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். க்ரீன் பிளாக் ஃபின்ஸ் எல்லாமே ஒயிட் வித் ரெட்டு, செம்மையாக இருக்குது. இது வந்து நான் ஒரு நல்ல வீடியோ போடுறது, கிளாரிட்டியே தெரில, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாவது கலரு. ஸோ இந்த டேங்க் ஏன்டா இந்த இப்படி வச்சுருக்க டேங்க்கை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வந்து ஒன்றும் இல்லை கேஸ், ஒரு ஃப்ளவரான் இருக்குது. ஸோ அது வந்து எடுக்கிற பாருங்க வெளியே வருவோம், பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரான. இது தண்ணி மாற்ற போகிறேன் இன்றைக்கி. ஸோ வீடியோ எடுத்து விட்டு தண்ணி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நான் ஆட்டாமல் வைக்க பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து தெரியும்னு நினைக்கிற கலர் நல்லா ப்ரைட்டாக செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனலான ப்ரீடிங் பேர், இது வந்து கன்ஃபார்ம் பேர் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ ஏன் கன்ஃபார்ம் பேர்னு சொல்கிறேன்னு. இப்போ வந்து நான் கிளாரிட்டியாக தெரியுமான்னு தெரியலையே, காமிக்க முடிஞ்ச அளவுக்கு காமிக்க பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. இப்போ வந்து ஃப்ரைஸ் இருக்குது, ஃபுல் ஃப்ரைஸு. ஓவராக ஜூமின் பண்ண தெரியல, லைட்டாக குட்டி குட்டியாக ஓடுதுங்களா, அதுதான் ஃப்ரைஸு. ஸோ இதில் வந்து ஃபுல் ஃப்ரைஸு, நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணான்ருக்கேன். வந்து பாருங்கள் கிளியராகவே உங்களுக்கு வந்து ஃப்ரைஸ் தெரியும், அங்கே டீன்ட்டு ஓடிட்டு போகிறேன். ஃப்ரீஸும் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ஒரு 10 நாளில் பிரிச்சிடுவேன். ஸோ பாருங்கள் செம்மையாக இருக்குது, இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, செம்மையாக இருக்குது ஃப்ரைஸு. ஸோ இதை பற்றி நான் எப்படி கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அப்புறமேலு இது வந்து வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இது சும்மா தான் நான் சொன்ன மாதிரி அந்த மெயில் ஃபீமேல் பார்த்து மட்டும்தான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இது தானாக ப்ரீட் ஆனது தான், நம்ம எதுவும் பண்ணதில்லை. ஸோ இப்போ எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் வீடியோ போட பார்க்குறேன். ஸோ எனக்கு எக்ஸாம் ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னால் முழுங்காக மெயின்டெயினே பண்ண முடியல. ஸோ அதனால் அப்படியே விட்டதுனால பாதி மீன் இறந்துருச்சு, பாதி மீன் மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த மிச்சத்தை அப்படியே வச்சு வச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கியிருக்கேன். ஸோ இனிமேல் அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்து எப்படியாவது வளர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட பார்க்குறேன். அப்புறம் ஸ்ட்ரிம்ப்பை வந்துட்டு எந்த இடத்துல செட் பண்ணலான்னு தெரில. ஸோ அதை பார்த்துட்ருக்கேன், கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இடத்துல வைக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ 2 இறந்துருச்சு ஆல்ரெடி, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸ்ட்ரிம்ப்பு தான் இப்போது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது வந்து ஜுவல் அப்புறம் போலார் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிம்ப் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இந்த பிளான்ட்ஸ் வந்து இது வந்து எந்த பிளான்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நடுவில் இருக்குது, இது வந்து இந்த பிளான்ட் தான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பிளான்ட் தான் அது, லீஃபோடு உள்ளே வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே டெஸ்டிங்காக தான் வச்சுருக்கேன், வளருமோன்னு நம்பிக்கிறேன், நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வளரும்னு நினைக்கிறேன். ஸோ தனியாக ப்ரீடிங் வீடியோ பண்ணணும், அந்த ஃப்ரைஸை நல்லா எடுத்து காமிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதை பற்றி தனி எக்ஸ்பிளனேஷன் வீடியோவே போடுறேன். ஸோ இதுங்க சார் இப்போ ப்ரீடாக இருக்குது, எக்கு ஹேட்ச் ஆகி ஒரு 4 days இல்லை 6 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹேட்ச் ஆகிருக்கு, அதனால் ஃப்ரீ ஸ்விமிங் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.